ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் வந்து இந்த அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் பற்றி ஒரு ஏரியல் வியூ பார்க்க போகிறோம். இந்த அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அக்டோபரில் கூட பெருசாக ஒன்றும் செய்யலை, அதுக்கு முதல் வந்து செப்டம்பரில் கூட பெருசாக செய்யலை, அதுக்கு முதல் நல்ல வாய்ப்பை கொடுத்துட்டே இருந்தது. இப்போ மறுபடியும் இந்த அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து பெரிய அளவில் மேலே போயிடுமா, இல்லை ட்ரேடிங் வாய்ப்பை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ் வந்து பச்சி இவ்வளோ சொல்லுதுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த அதானி குரூப்பில் வந்து ஒரு 6 ஸ்டாக்னு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த 6 ஸ்டாக் பற்றி ஒரு மேம்போக்காக நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டோம்னா, வரக்கூடிய நாட்கள்லையும் வரக்கூடிய வாரங்கள்லையும் அடுத்த மாதத்துலேயும் அல்லது இந்த நியூ இயர்க்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகி இதில் பெருசாக ஏதாவது நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கான முயற்சி தொடரலாங்கிறக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருங்க. இப்போ இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பற்றி சில வார்த்தைகள் உங்கள் அனுமதியோடு நான் பேசிக்கிறேன். இந்த சூப்பர் ஃபேன்ஸ் யாருக்காக அப்படின்னா, ஒரு 10K இருக்குது, ஒரு 10,000 ரூபாய் இருக்குது. இந்த 10,000 ரூபா எனக்கு தேவையில்லை, இந்த 10,000 ரூபா ஒரு சர்ப்ளஸ் மணியாக உபரியாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து மார்க்கெட்டில் போட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டுமே இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 10Kங்கிறத வந்து ஒர்க்கிங் கேபிட்டலில் வச்சுட்டு அதுக்குள்ளார ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த அகாடமிக் லேர்னிங் ட்ரேடிங் டிப்ஸ் வந்து எப்படின்னா, ஒரு ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸு, ரிலேட்டட் அப்டேட்ஸு அலர்ட்டோடு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 20-40 times வந்து இந்த மாதிரியான ஒரு டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் 3 ஹைலைட் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் இப்போ சொன்னது தான், 10K இஸ் அ ஸ்டார்ட் அப் ஒர்க்கிங் கேபிட்டல், இது இருந்தால் போதுமானது, இதுக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஹைலைட் வந்து பெரும்பாலும் யாருக்கு புரியாது என்னென்னா, ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுல வந்து லாஸ் வரும்னு நினைப்பாங்க எல்லோரும், லாஸ் திங்க் பண்ணுறவங்க. ப்ராஃபிட்டை திங்க் பண்ணுறவங்க வேறு மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அது என்னென்னா, எல்லோரும் வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் போட்டு ஸ்டாப் லாஸை பார்த்துட்டு உட்காந்துருந்து ஸ்டாப் லாஸ் இருக்கிறவங்க நினச்சி பேர் லாஸ்ன்னு போயிடுவாங்க. நம்ம அதில் மாறுபட்டு என்ன செய்கிறோம்னா, ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தட் எம்ப்ளாய் பண்ணுறதுனால பெரும்பாலும் இதில் லாஸ் வராது. ஒருவேளை மார்க்கெட் நம்ம கையை மீறி போகுது, பியாண்ட் அவர் கண்ட்ரோல் போகுது, நம்ம ஒன்றும் செய்ய முடியலைங்கிற மாதிரியான இருந்தாலும் கூட அந்த இடத்துல இந்த சேஃப் ட்ரேடிங் மெத்தட் இருக்கிறதுனால நமக்கு பெரிய அளவில் வந்து ஒன்றும் பாதிப்பு இருக்காது, லாஸ் வராதுங்கிறது தான் வந்து என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். 3வது ஹைலைட் வந்து, ஒரு தடவை சூப்பர் ஃபேன்ஸில் யாரும் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல சக்ஸஸை பார்த்துடுறாங்க. அதனால் வந்து அடுத்தடுத்த மாதங்களுக்கு வந்து அவங்களே வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல் போன மாதம், அதுக்கு முதல் மாதம், 2-3 மாதம் சூப்பர் ஃபேன்ஸில் இருந்தவங்கலாம் கூட மறுபடியும் ரொம்ப ஆர்வம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்குற மாதிரி இருக்குது, பயத்தையும் பொறுப்புணர்வையும் கூட சேர்த்தே கொடுக்குது. இது 3வது ஹைலைட். ஸோ இந்த சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 per month. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எப்படின்னா, கீழே போகக்கூடிய இந்த பாஸ்ட் ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும், சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறது. இந்த சப்ஸ்கிரிப்ஷனை என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அதில் இந்த புல்ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மீட் பண்ணி நீங்கள் உடனடியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த புல்ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் வடிவில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பேங்க் பர்டிகுலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எப்போ ஜாயின் பண்ணுறது, உடனே ஜாயின் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்ஸு, ஒரு ஸ்பாட்டு, ஸ்பைக்கு, ஒரு திடீர்னு ஒரு புதையல் மாதிரி ஒரு வாய்ப்புங்கிறது வந்து சொல்லி வச்சுட்டு வராது. திடீர்னு வெடிச்சு கிளம்பும் போது நாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் தான் அதை நம்ம அடையிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ள முடியும். ஸோ அதனால் எர்லியஸ்ட் பாசிபிள் சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணிக்காங்க. இதேமாதிரி பெரிய அளவில் சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு புல்ஸ்ட்ரீட் காசின் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் இருக்குது, அதை பற்றி எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் போய் இந்த 6 அதானி பங்குகளை பார்க்கலாம். இந்த 6 அதானி பங்குகளில் நமக்கு எஃப்என்டோவில் பெரிய அளவில் காசு கொடுக்குறதுக்கான பங்குன்னு பார்த்தோம்னா, இந்த அதானி போர்ட் அண்ட் அதானி என்டர்பிரைசஸ் தான். இந்த அதானி என்டர்பிரைசஸில் என்னாச்சுன்னு பார்த்தா, இந்த சூப்பர் ஃபேன்ஸில் கூட கிட்டத்தட்ட 9ஆம் தேதி நினைக்கிறேன் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் வந்து கிட்டத்தட்ட 4.25 ரூபா கொடுத்த ரெக்கமெண்டேஷன் மேலே எங்கேயோ போயிடுச்சு, அதாவது 44 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இமேஜின் பண்ணி பாருங்கள், 4.25 ரூபா கொடுத்த ரெக்கமெண்டேஷன் ஒரே வாரத்தில் 44 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே 10 மடங்கு ஆயிடுச்சு. எங்கே, சூப்பர் ஃபேன்ஸில். சூப்பர் ஃபேன்ஸில் நம்ம சொல்லக்கூடிய கேபிட்டலே வந்து 10,000 தான். ஸோ 10,000 தான், அதுக்குள்ளே பார்த்தா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து தேவைப்பட்ட கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 2,200 ரூபா தான் ஆகுது. 2K சொல்லாமல் சொல்கிறக்கா வச்சுக்கலாமே, 2K, அந்த 2K வந்து எங்கே போச்சு, 10 மடங்கு ஆயிடுச்சு, அப்படி 20K போயிடுச்சு அப்படியே. ஸோ அந்த மாதிரி மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் இப்போ ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்ல வரேன். அதுக்காக தான் இந்த வீடியோ அவசரமாக நான் போடுறேன் உங்களுக்காக. இப்போ என்னென்னா, இந்த என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரெஸ்ட் ஆஃப் தி டேஸ் இன் நவம்பர் அஸ் வெல் அஸ் டிசம்பர் ஃபுல்லாக என்டையர் மந்த்துக்கும்
நமக்கு ட்ரேடிங் வாய்ப்பை எஃப்என்டோவில் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு ரெண்டு, ஒன்று வந்து அதானி போர்ட்ஸ், இன்னொன்று அதானி என்டர்பிரைசஸ். ஸோ அதானி என்டர்பிரைசஸ் இப்போ கொடுத்துச்சு, அதானி போர்ட் வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்பை நோக்கி நகர்ந்துகிட்ருக்கு. அண்ட் தென் வந்து ஈக்விட்டி சைடில் வந்து ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் எல்லாம், ஈக்விட்டி சைடில் வந்து அதானி க்ரீன் எனர்ஜி அண்ட் அதானி டிரான்ஸ்மிஷன் அண்ட் அதானி பவர் அண்ட் அதானி டோட்டல் கேஸ். ஸோ அதானி டோட்டல் கேஸ்லாம் நல்ல ப்ரைஸில் இருக்குது, அதானி டிரான்ஸ்மிஷன் நல்ல ப்ரைஸில் இருக்குது, அதானி க்ரீன் எனர்ஜி ஓகே. இப்போ இதில் வந்து அதானி பவர் பற்றி சில பேர்லாம் கேட்டிருந்தாங்க. இது அடிக்கடி இந்த சில பேர்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவாக பேசிட்டே இருப்பாங்க, அந்த இதை வந்து டெல்லி ஸ்டாக் போகுது, டெல்லி ஸ்டாக் போகுது, அந்த மாதிரி பேச்சு வந்தது இருக்குது. இப்போ இல்லை, கார்டில் இல்லை. ஸோ அந்த அதானி பவர் வாங்கலாமான்னு கேட்டால் அதானி பவர் வந்து கொஞ்சம் யோசிச்சு வாங்க. அதை இதை பற்றி நான் டீட்டெயிலில் ஒரு வீடியோ போட்டு விடணும், இப்போ டைம் இல்லை. அதை நான் அதானி பவர் பற்றியும் டாட்டா பவர் பற்றியும் ஒரு வீடியோ செப்பரேட்டாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நான் போட்டு விட்றேன். அதானி பவர் மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க, நல்ல மொமெண்டம் காட்டினா மட்டும் அதை வாங்கி வைங்க. மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம், மற்ற நாலு ஸ்டாக்கே நீங்கள் மொத்தம் நாலு ஸ்டாக் ஆமாம், அதாவது ஈக்விட்டிலையும் வாங்கலாம். பட் எஃப்என்டோ பொறுத்த வரைக்கும் அதானி போர்ட்ஸ் அண்ட் அதானி என்டர்பிரைசஸ், இது ரெண்டு தான். ஸோ இந்த வீடியோவில் இதான் அவங்க சொல்ல வந்த விஷயம். ஸோ நவம்பர் மாதம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் டிசம்பர் மாதம் முழுக்கவே இந்த அதானியை வச்சுக்கிட்டு எதாவது பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் ஆரம்பிக்கலாங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், அக்கறை உங்கள் மேலே. ஸோ டிஸ்க்ளைமர் இஸ் பியூர்லி அப்ளை, ஐம் நாட் ரெக்கமெண்டிங் எனி ஆஃப் தி ஸ்டாக்ஸ், அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போ அந்த புல்ஸ்ட்ரீட் கேஸின் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் பற்றி சில வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமாக. இது யாருக்காகன்னா, 1 lakh rupees கேபிட்டல் இருக்குது, ரிஸ்க் எடுக்க முடியும், ரொம்ப பொறுமையாக செலக்டிவாக வதவதன் ட்ரேட் பண்ணாமல் மெதுவாக பண்ண முடியும், 1 year ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான அந்த டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, மினி ஜாக் பாட் ட்ரேடிங் டிப்ஸு, அக்கேஷனல் ஜாக் பாட் ட்ரேடிங் டிப்ஸ், அதெல்லாம் வந்து லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் அனுமதிக்கும் போதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அப்படி தான் இருக்கு, ஏன்னா ரிட்டர்ன் அப்படி இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இந்த புல்ஸ்ட்ரீட் கேஷின் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ணி முயற்சியை தொடரலாம். அப்படி இல்லை, சின்ன லெவலில் இப்படி போதும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா, சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். சூப்பர் ஃபேன்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி டபுள் ஆகுது, 7 times ஆகுது, 10 times ஆகுது. ஸோ சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் முயற்சியை தொடர்ந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே கூட நீங்கள் வரலாம். தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த அப்ஸ்டாக்ஸில் அந்த அக்கௌண்ட் ஆரம்பிச்சுக்கோங்க. நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன், அது நல்லாயிருக்குங்கிறக்காக சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.